பத்தாவது ஒன்றோடு பாருங்க ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முப்பத்தோரு உறுப்புகள் உள்ளன அதன் பதினாறாவது உறுப்பு எம் எனில் அந்த கூட்டுத்தொடரில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இப்போ பாருங்கள் கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல் காணக்கூடிய ஃபார்முலா நமக்கு தெரியும் எஸ் என் ஈக்குவல் டு என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி தான் கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதல் காணக்கூடிய ஃபார்முலா ஓகே இதை எழுதிடுங்க எழுதிட்டு இப்போ நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முப்பத்தோரு உறுப்பு கொடுத்துருக்காங்க ஸோ எண் இருக்க இடத்துல முப்பத்தி ஒன்று சப்ஸ்ட்யூட் பண்ணுங்கள் முப்பத்தொன்று பை ரெண்டு டூ ஏ ப்ளஸ் இங்கே முப்பத்தொன்று ஓட்டிங்கன்னா முப்பத்தொன்னில் ஒன்று போனால் முப்பது டி நான் டைரெக்டாக போட்டுறேன் ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இதில் ரெண்டுலேயும் இருந்து ரெண்டை காமனாக வெளியே எடுத்துடலாம் ஓகேங்களா அப்போ முப்பத்தொன்று பை ரெண்டு ரெண்டு இந்த ரெண்டுலேருந்து ரெண்டை வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே வந்து ஏ இருக்கும் இங்கே பதினைந்து இருக்கும் சொந்த மாதிரி இருக்குது இல்லையா ஓகே ஓகே இப்போ பாருங்கள் பதினாறாவது உறுப்பு எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ இதை சைடில் செஞ்சாலும் சரி கீழே செஞ்சாலும் சரி இப்போ பதினாறாவது உறுப்பு அப்படிங்கிறத கூட்டு தொடரில் நம்ம எப்படி எழுதுவோம் ஏ ப்ளஸ் பதினைந்து டி அப்படின்னு எழுதுவோம் ஏன்னா ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஸோ என் இருக்கிற இடத்துல பதினாறு பதினாறில் ஒன்று போனால் பதினஞ்சு டி அப்படின்னு எழுதலாம் ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்கு பதிலாக இங்கே பாருங்கள் இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா பதினாறாவது உறுப்பு தான் எம் அப்படின்னு இருக்காங்க ஸோ இதுக்கு பதிலாக எம்னு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க அதுக்கு முன்னால் இந்த ரெண்டையும் ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா தேர்ட்டி ஒன் ஏ ப்ளஸ் பதினைந்து டீன் இருக்கும் ஸோ ஏ ப்ளஸ் பதினஞ்சு டிங்கிறத எம்னு போட்டுடலாம் அப்போ முப்பத்தி ஒன்று எம் இது தான் மொத்த உறுப்புகளோட கூடுதல் ஸோ இது வந்து மூணாவது ஆப்ஷன் சரிங்களா ஈனாவில் முப்பத்தொன்று எம் அப்படிங்கிறது பத்தாவது ஒன்றோடு கூட ஆன்சர் ஓகே அடுத்து பதினொன்று பாருங்கள் ஒரு கூட்டுத் தொடரில் முதல் உறுப்பு ஒன்று பொது வித்தியாசம் நாலு இந்த கூட்டுத்தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அதன் கூடுதல் நூற்றி இருபது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இப்போ முதல் உறுப்பை ஏ அப்படின்னு எழுதுவோம் ஏ ஈக்குவல் டு ஒன்று பொது வித்தியாசம் வந்து நாலு இப்போ கூடுதல் கேட்குறாங்க கூடுதல் காணக்கூடிய ஃபார்முலா வந்து எஸ்என் அப்படின்னு எழுதுவோம் ஸோ மொத்த உறுப்புகளோட கூடுதல் வந்து நூற்றி இருபது அப்படின்னு எடுத்துக்கிறோம் எஸ்என் ஈக்குவல் டு நூற்றி இருபது இதிலேருந்து எண் கண்டுபிடிக்கணும் ஸோ எஸ்என்கெலாம் ஃபார்முலா என்ன என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று என்று டி இப்போது இது எல்லாத்தையோட மொத்தம் கூடுதல் நூற்றி இருபது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்கள் இப்போது என் பை டூ டூ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று என்று டி அதாவது ஏ இருக்கிற இடத்துல ஒன்றையும் டி இருக்க இடத்துல நாலையும் சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே எழுதிட வேண்டியது தான் எழுதிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும் அடுத்து இந்த பெருக்க வகுத்தலில் இருக்கிற ரெண்டு அந்த சைடு கொண்டு போங்க பெருக்கல் ரெண்டாயிரும் அப்போது Um n டூ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் இது அப்படியே இருக்கும் இந்த ரெண்டு மட்டும் இங்க வந்துரும் சரிங்களா வந்துட்டா, இது ரெண்டையும் பெருக்கும் போது இரநூத்தி நாற்பது இல்லையா இரநூத்தி நாற்பது அடுத்து இதில் வந்து இந்த நாலை வச்சு ரெண்டையும் பெருக்கிறேன் இப்போ ஃபோர் 4 என் ஃபோர் எண் 4 இன்ட்டு ஒன் ஃபோர் சரிங்களா அந்த மாதிரி ஆயிரும் அடுத்து இந்த நாலில் ரெண்டை கழிக்க போகிறோம் மைனஸ் நாலில் ரெண்டு போனால் மைனஸ் ரெண்டு இப்போ ஃபோர் அப்படியே எழுதிட்டு நாலில் ரெண்டை கழித்து ரெண்டுன்னு எழுதிட்டேன் ஈக்குவல் இரநூத்தி நாற்பது அடுத்த ஸ்டெப்பில் இந்த எண்ணை வச்சு உள்ளே பெருக்கிறீங்க ஃபோர் எண்ணிண்டு என் ஃபோர் என் ஸ்கொயர் இங்கே டூ என் இரநூத்தி நாற்பது அப்படியே இருக்கும் அடுத்து இந்த இரநூத்தி நாற்பது உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் இரநூத்தி நாற்பதாயிரும் இதை வந்து காரணிப்படுத்தல் முறையில் நம்ம என்ன செய்யணும் தீர்வு காணணும் காரணிப்படுத்துறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதை பொதுவாக வகுத்துடலாம் வகுத்தரலாம் வந்து கொஞ்சம் சின்ன நம்பராக கிடைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ ரெண்டாவை இங்கே டூ இரண்டு நாலு ஓரன் ரெண்டு நூற்றி இருபது ரெண்டு இரநூத்தி நாற்பது சீரோ இந்த மாதிரி அடித்து எழுதிடலாம் இப்போது இது வந்து முன்னால் நம்பர் இருக்கிறதுனால இந்த முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கணும் ரெண்டு இண்டு நூற்றி அறுபது நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது இந்த மாதிரி காரணப்படுத்தணும் இப்போது பெருக்கினா இரநூத்தி நாற்பது வரணும் கூட்டினா வந்து நடுவில் உள்ள நம்பர் மைனஸ் ஒன்று வரணும் அந்த மாதிரி ஒரு நம்பரை தேர்ந்தெடுக்கணும் அது பதினஞ்சு இண்டு பதினாறு தான் நமக்கு செட் ஆகும் மற்ற எந்த நம்பரும் செட் ஆகாது அப்படி உங்களுக்கு நேரடியாக கண்டுபிடிக்க முடியாது இந்த இரநூத்தி நாற்பதை டானாவத்தில் போட்டு பாருங்கள் பார்த்து கண்டுபிடிக்கணும் இப்போ இதில் ரெண்டுலேயும் பெரிய எண்ணுக்கு மைனஸ் போடணும் ஏன்னா ரெண்டு பக்கம் நடுவுலையும் கடைசிலையும் மைனஸ் வந்தால் பெரிய நம்பருக்கு மைனஸ் போடணும் போட்டு செக் பண்ணி பாருங்கள் பதினாறில் பதினஞ்சு போனால் மைனஸ் ஒன்று நடுவில் உள்ளது வந்துடுச்சு ஸோ நடுவில் உள்ளது வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஒரு காரணி பதினைந்து அப்போ பதினஞ்சு அப்படியே எழுதிக்கிறோம் முன்னால் டூ என் ஸ்கொயர்ன்ற நம்பரோட சேர்ந்து இருந்தால் ஸ்கொயரை மட்டும் விட்டுட்டு அந்த டூ என்னால் வகுக்கணும் அதே மாதிரி அடுத்த நம்பர் பதினாறையும் டூ என்னால் வகுக்கணும் இதை வகுக்க முடியாததினால இதை அப்படியே விட்டுருவோம் இதை வந்து ஓரெண்ட் ரெண்டு எட்டுன்ட்டு ரெண்டு பதினாறுன்ட்டு அடிக்கலாம் அடித்து முடித்த பிறகு டூ என் அப்படியே எழுதிடுங்க மேலே உள்ள ப்ளஸ் பதினஞ்சு சேர்த்து எழுதிக்கோங்க அதேமாதிரி இங்கே எண் எழுதிக்கோங்க அடித்தது போக மிச்சம் எட்டு இருக்குல்லையே அந்த மைனஸ் எட்டை எழுதிக்கோங்க ஈக்குவல் டு ஜீரோனு போடுறணும் இப்போ டூ என் அங்கே வச்சுட்டு ப்ளஸ் பதினஞ்சு எங்கே ஒன்று போனால் மைனஸ் பதினஞ்சாயிரும் அடுத்து பெருக்கல்ல இருக்க ரெண்டுங்க வந்தால் வகத்தில் ரெண்டாயிரம் பதினஞ்சு பேர் ரெண்டு இப்போ எண்ணிக்கை வந்து பின்னத்துலேயோ மைனஸ் நம்பர்லேயோ இருக்காது அதனால் இதை விட்டுருவோம் இதை இதை மட்டும் எடுத்துக்கிறோம் இதில் மைனஸ் எட்டு இந்த சைடு வந்தால் ப்ளஸ் எட்டு எட்டாயிரும் அப்போ என் வந்து எட்டு சரிங்களா ஸோ அப்போ பதினாறு பதினொன்றாவது ஒன்றில் ஆன்சர் வந்து எட்டு ஓகே இது முடிஞ்சுது ஓகே பன்னெண்டாவது வச்சுன்னா பாருங்கள் a equal to டூ பவர் சிக்ஸ்டி மற்றும் b equal to 2 பவர் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ பவர் plus த்ரீ ப்ளஸ் டூ பவர் சிக்ஸ்டி டூ ப்ளஸ் எக்ஸட்ரா டூ பவர் ஜீரோ எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பின்வருவச்சில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒன்றும் இல்லை ஏங்கிறது நம்பர் வந்து 2 நடுக்கு அறுபத்தஞ்சி பிங்கிற உறுப்பு வந்து என்னென்னா 2 நடுக்கு அறுபத்தி இருந்து ரெண்டு நடுக்கு ஜீரோ வரைக்கும் மொத்தமாக கூட்டினதுன்னு அர்த்தம் இப்போ இந்த ரெண்டில் எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க எது உண்மைன்னா அதாவது ஏ பெரியதா பி பெரியதா ஏயை விட பி வந்து எவ்வளவு பெரியது இந்த மாதிரி ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல ஏங்கிறது என்னென்னு தெரியும் பிங்கிறது என்னென்னு தெரியாது ஸோ பிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் பி எப்படி கண்டுபிடிக்கணும் மொத்தமாக கூட்டி பார்த்தா தான் தெரியும் பிங்கிறது என்ன வேல்யூ வருது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஏ பெருசாக பி பெருசாக அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஏயை ஒன்று செய்ய வேணாம் அப்படியே முழு நம்பராக இருக்குது பிங்கிறத கூட்டணும் ஸோ பிங்கிறது டூ பவர் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து அப்படி ரிவர்ஸில் குறைஞ்சிக்கிட்டே வருது அதுக்கு பதிலாக நம்ம மாற்றி எழுதிக்கலாம் டூ பவர் ஜீரோவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க டூ பவர் ஒன் அப்படி எக்ஸட்ரா போட்டு டூ பவர் சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குது எப்படி சொல்கிறோம்னா பவரில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து பெருக்கு தொடர் வரிசை தான் இல்லை செக் பண்ணி பார்த்தாலும் டூ பவர் ஒன் டூ வரும் டூ பவர் டூ வந்து நாலு வரும் அடுத்து எட்டு வரும் பதினாறு வரும் வகுத்து பார்த்தாலும் பொது வித்தியாசம் ஈக்குவலாக வரும் ஓகே இந்த மாதிரி இருக்குது சரிங்களா இப்போ டூ பவர் ஜீரோ டூ பவர் ஜீரோ எதோட அடுக்கு ஜீரோ வந்தாலும் அதோட மதிப்பு வந்து ஒன்று சரிங்களா அது தெரியும் ஸோ அதை வந்து இப்போ அப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு வந்து ஏ ஈக்குவல் டூ டூ பவர் ஜீரோ டூ பவர் ஜீரோவுக்கு வேல்யூ வந்து ஒன்று அடுத்து பொது வித்தியாசம் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டாவது உரூப்பை முதல் உறுப்பால் வகுக்கணும் ரெண்டாவது உருப்பு டூ பவர் ஒன்டாக டூண்டு அர்த்தம் முதல் உறுப்பு டூ பவர் ஜீரோ அதுக்கு மதிப்பு ஒன்று வகுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வரும் ஓகே ஏயும் ஆறும் கிடச்சிருச்சி கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதல் காணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா எஸ்என் ஈக்குவல் டூ ஏஇண்டு ஆர்என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் சரிங்களா ஆர் வந்து ஒன்றை விட பெருசாக இருந்தால் ஒன்று அல்லது ஒன்றை விட பெருசாக இருந்தால் இந்த இடத்துல ஒன்று ஒன்றை விட பெருசாக இருக்கனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம் இதில் எண் அப்படிங்கிறது என்னென்னா இதோட எண்ணிக்கை ஸோ எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அறுபத்தி நாலு வரைக்கும் இருக்குதுனால நம்ம அறுபத்தி நாலுன்னு எழுதிடக்கூடாது ஏன்னா ஜீரோவையும் சேர்த்துக்கணும் டூ பவர் ஜீரோ டூ பவர் ஒன் டூ பவர் டூ அப்படியே எண்ணிங்கன்னா ஒன்றுலேருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் மொத்தம் அறுபத்தி நாலு நம்பர்ஸ் இருக்குது அதோட இந்த நம்பரையும் சேர்த்துட்டிங்கன்னா அறுபத்தஞ்சி நம்பர் அப்போ எண்ணுக்கு வந்து அறுபத்தஞ்சு சப்ஸ்க்ரிப் பண்ணி செஞ்சிட வேண்டியது தான் அப்போ எஸ் சிக்ஸ்டி ஃபைவ் சரிங்களா அறுபத்தஞ்சி குறுப்பு என் இருக்க இடத்துல உள்ள அறுபத்தஞ்சி ஓடுறேங்க ஏ ஆருக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ போடுறங்க ஸோ ஏயோட வேல்யூ ஒன்று ரெண்டு ஆர் பவர் என் ஆரோட வேல்யூ ரெண்டு என்னோட வேல்யூ அறுபத்தஞ்சி மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் டூ மைனஸ் ஒன் ஸோ இப்போ கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சு பருக்குன்னா அதே தான் வரும் அப்போ டூ பவர் சிக்ஸ்டி ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைடட் பை ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று கீழே இருக்க ஒன்று எதோ தேவையில்லை ஓகேங்களா இப்போ ரெண்டே ஒப்பிட்டு பாருங்கள் இது வந்து பி ஏங்கிறது டூ பவர் சிக்ஸ்டி ஃபைவ் பிங்கிறது டூ பவர் சிக்ஸ்டி ஃபைவ் மைனஸ் ஒன்று சரி கீழே மைனஸ் ஒன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் எது பெரியது தான் பெரியது பி வந்து ஏயை விட ஒன்று சின்னது ஏன்னா மைனஸ் ஒன்று இதில் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூலேருந்து ஒன்றை கழிச்சது தான் பி ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன ஏ ஆனது பிஏ விட ஒன்று பெரியது சரிங்களா ஏங்கிறது பெருசு பிஏ விட எவ்வளோ எவ்வளோ பெருசுனா ஒன்று பெரியது ஸோ இதுதான் பன்னெண்டாவதுக்குள்ளே ஆன்சர் ஸோ இப்போ பதிமூணு பார்ப்போம் பதிமூணாவது பாருங்கள் ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டு இதோட அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது மொத்தம் நாலு உறுப்பு கொடுத்துருக்காங்க அஞ்சாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இது கூட்டு தொடர் வரிசையா அல்லது பெருக்கு தொடர் வரிசையா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ கூட்டு வரிசையாக நான் செக் பண்ணி பார்த்தேன் கூட்டுத்தொடர் வரிசை இல்லை ஸோ பெருக்கு தொடர் வரிசையாக அப்படின்னு செக் பண்ணிடுவோம் பெருக்கு தொடர் வரிசைனால் என்ன ரெண்டாவது உறுப்பில் இருந்து ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால வகுத்து பார்க்கணும் மூணாக ரெண்டாவில் வகுத்து பார்க்கணும் ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது பெருக்கு தொடர் வரிசை சரிங்களா ஆர் ஈக்குவல் டு டி டூ பை டி ஒன் ஓகே ரெண்டாவது உறுப்பு என்ன ஒன் பை எயிட் முதல் உறுப்பு த்ரீ பை சிக்ஸ்டீன் ஓகேங்களா இப்போ பின்னத்தில் அதாவது வகுத்தல்ல பின்ன இருந்துச்சுன்னா தலைகீழாக பெருக்கிடலாம் அப்போ மேலே உள்ள ஒன் பை எயிட்டை அப்படியே போட்டுட்டு கீழே உள்ள மூணு பை பதினாறாக பதினாறு பை மூணுன்னு போட்டுடலாம் இப்போ இதில் ஒரு எட்டு எட்டு பதினாறு அப்போ டூ பை த்ரீ அப்படின்னு வருது அதேமாதிரி அடுத்து இதை செக் பண்ணி பாருங்கள் ஆர் ஈக்குவல் டூ டி த்ரீ பை டி டூ மூணாவது குரூப்பாக வேலை வாங்க மூணாவது குரூப்பு ஒன் பை பன்னெண்டு ரெண்டாவது குரூப்பு ஒன் பை எய்ட் ஸோ இதையும் அதேமாதிரி தலைகீழியாக கொண்டு வந்துட்டிங்கன்னா எட்டு பை ஒன்றுன்னு வரும் இதில் இருநாங்க எட்டு முன்னாங்க பன்னெண்டு இதுலையும் டூ பை த்ரீனு வருது ஸோ இப்போ இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசையோட ஃபார்முலா யூஸ் பண்ணி அடுத்த உறுப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ எழுதிக்கோங்க ஏங்கிறது என்ன முதல் உறுப்பு மூணு பை பதினாறு பொது வித்தியாசம் ஆறு வந்து டூ பை த்ரீ எண்ணிக்கை எண்ணிக்கை வந்து எண் எத்தனாவது உறுப்பு வேணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது உறுப்பு வேணும் அடுத்த உறுப்புன்னு கேட்டுருக்காங்க அஞ்சாவது உறுப்பு டி ஃபைவ் கண்டுபிடிக்காங்க ஸோ இதுக்கான ஃபார்முலா பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு காணும் ஃபார்முலா எழுதிடணும் அதே ஃபார்முலா என்னென்னா டிஎன் ஈக்குவல் டு ஏண்டு ஆர்என் மைனஸ் ஒன் சரிங்களா இதுதான் ஃபார்முலா ஸோ இப்போ டி ஃபைவ் அஞ்சாவது உறுப்பு வேணும் ஏங்கிறது என்ன மூணு பை பதினாறு ஆருங்கிறது டூ பை த்ரீ அதோடய பவர் என்க்கு இல்லையா என் அப்படிங்கிறது உறுப்போட எண்ணிக்கை என் மைனஸ் ஒன் ஸோ இங்கே அஞ்சு இருக்குன்னா அங்கே அஞ்சை போடுங்க அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு நான் டேரக்டாக நாலு போட்டுடலாம் இல்லை சரி அஞ்சு மைனஸ் ஒன்று போட்டுருவோம் ஓகேங்களா இப்போ மூணு பை பதினாறு அடுக்கு அஞ்சில் ஒன்று போனால் நாலு வரும் ஸோ டூ பை த்ரீ ஹோல் பவர் ஃபோர் ஸோ பிராக்கெட் அங்கே போட்டிருக்கணும் இந்த மாதிரி வந்துடும் இதுக்கு என்ன அர்த்தம்னா டூ பை த்ரீயை நாலு வாட்டி போட்டு பெருக்கணுன்னு அர்த்தம் ஸோ மூணு பை பதினாறு அப்படியே எழுதிட்டு டூ பை த்ரீயை ஒரு நாலு வாட்டி எழுதுங்க ஓகே இப்போ என்ன பண்ணலாம் இந்த மூணையும் இந்த மூணையும் கேன்சல் பண்ணிடலாம் இந்த ரெண்டையும் இந்த பாருங்கள் இந்த ரெண்டை ஃபுல்லாக பெருக்கி பார்த்தீங்கன்னா இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எண்ணி ரெண்டாய் பதினாறு இது எல்லாம் சேர்ந்து பதினாறு வரும் இங்கே ஒரு பதினாறு இருக்குது ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ மிச்சம் மேலே வந்து ஒன்று இருக்கிறதா அர்த்தம் கீழே வந்து மூணு ஒம்பது ஒம்பத்தி மூணு இருபத்தேழு கீழே வந்து மூணு மூணு இருக்குது சரிங்களா அப்போ ஒன்று பை இருபத்தி ஏழு அப்படிங்கிறது அஞ்சாவது உறுப்பு அடுத்த உறுப்பு வந்து ஒன் பை இருபத்தேழு பதிமூணாவது கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் பதினால பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் டி ஒன் டி டூ டி த்ரீ என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எண்ணில் டி சிக்ஸ் டி டுவெல் டி எயிட்டீன் என்பது எதில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒரு மூணு உறுப்பு கொடுத்துருக்காங்க அதாவது நம்பராக கொடுக்கல சும்மா டி ஒன் டி டூ டி த்ரீனு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னா இந்த நம்பர் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குமா இல்லை பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்குமா வேறு எதுலையாவது இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம நேரடியாக எழுதிடலாம் இது கூட்டு தொடர் வரிசையில் இருந்தால் அதோட கண்டினியூ கூட்டு தொடர் வரிசையில் தானே இருக்கும் அப்படின்னு எழுதிடலாம் ஆனாலும் சில நேரங்களில் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா முதல்ல இந்த டி ஒன் டி டூ டி த்ரீக்கு நம்மளாக ஒரு வேல்யூவை கொடுத்துக்குறோம் ஸோ நான் என்ன பண்ணுறோம்னா டி ஒன்னு ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் அப்போ டி டூ வந்து ரெண்டு டி த்ரீ வந்து மூணு ஏன்னா இதுவும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தானே நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு எடுக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு நாலு ஆறுன்னு எடுத்துக்கலாம் அதாவது கூட்டுத்தொடர் வரிசை இருக்கணும் அப்போ எளிய நம்பர் வந்து இயல்ஏான்னு சரிங்களா நேச்சுரல் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு இருக்கு இல்லையா அதுக்குள்ளே கூட்டுத்தொடர் வரிசை தான் அதனால் நான் அப்படி எடுத்திருக்கேன் முதல் உறுப்பை ஒன்றுன்னு எடுத்தோம்னா ரெண்டாவது உறுப்பு ரெண்டு மூணாவது உறுப்பு மூணு இப்போ இங்கே வாங்க ஆறாவது உறுப்பு இப்போ என்ன இருக்கும் ஆறாக இருக்கும் பன்னெண்டாவது உறுப்பு என்ன இருக்கும் பன்னெண்டாக இருக்கும் பதினெட்டாவது உறுப்பு பதினெட்டாக இருக்கும் ஏன்னா நான் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு எடுத்ததுனால ஆறாவது இடத்துல ஆறு இருக்கும் பன்னெண்டாவது இடத்துல பன்னெண்டு இருக்கும் பதினெட்டாவது இடத்துல பதினெட்டு இருக்கும் இப்போ இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டை பாருங்கள் கூட்டத்தொடர் வரிசையாக இருந்தால் பொது வித்தியாசம் சமமாக இருக்கணும் இப்போ ரெண்டில் ஒன்று கிடச்சோம்னா ஒன்று வருது அதேமாதிரி இதை ரெண்டையும் கழிச்சு பாருங்கள் மூணில் ரெண்டை கிடச்சா ஒன்று வருது ஸோ பொது வித்தியாசம் சமமாக இருக்குது மாதிரி இதுக்கும் பொது வித்தியாசத்தை பாருங்கள் பன்னெண்டில் ஆறு போனால் ஆறு பதினெட்டில் பன்னெண்டு போனால் ஆறு ஸோ பொது வித்தியாசம் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதுவும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் தான் அமையும் அப்படின்னு எழுதிடலாம் நீங்கள் நேரடியாக டி சிக்ஸ் டி செவன் டி எயிட்னு கேட்டாங்கன்னா வரிசைக்காக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் டேரெக்டாக எழுதிடலாம் ஆனால் அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு வரங்க டி சிக்ஸுக்கு எடுத்துக்கு டி டுவெல்னு கேட்டிருக்காங்க அடுத்து டி எயிட்டின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆர்டரில் இருந்தாலும் இதுவும் கூட்டு தொடர் வரிசையில் தான் அமையும் அப்படிங்கிறது பதினாறாவது கொஷின் மூலம் ஆன்சர் பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் நேச்சுரல் நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க அதோட பவர் ஃபுல்லாக க்யூப் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஹோல் ப க்யூப் ஒன் ஒன் க்யூப் டூ க்யூப் த்ரீ க்யூப்னு போட்டு பதினஞ்சு க்யூப் வர போட்டிருக்காங்க மைனஸ் அடுத்து நேச்சுரல் நம்பர் இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதை வந்து ஃபார்முலா எழுதி தான் செய்ய முடியும் இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா என்ன்றுண்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ தி ஹோல் ஸ்கொயர் சரிங்களா அதாவது இயல் நேச்சுரல் நம்பருக்குள்ள ஃபார்முலா போட்டு அதுக்கு ஸ்கொயர் எடுத்தால் க்யூப்புக்குள்ள ஃபார்முலா இதுக்குள்ள ஃபார்முலா வந்து என்னென்று என் ப்ளஸ் ஒன் பை டூ இதில் ஹோல் ஸ்கொயர் போடாமட்டால் இதுக்குள்ள ஃபார்முலா ரெண்டு வேலையும் அப்ளை பண்ண வேண்டியது தான் இதில் எண் அப்படிங்கிறது என்னென்னா பதினஞ்சு எண்ணிக்கை பதினஞ்சாவது பதினஞ்சு சரிங்களா இதுக்கும் எண் வந்து பதினஞ்சு இப்போ இதுக்கு பதினஞ்சு மட்டும் சப்ஷியூட் பண்ணிருங்க பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் ஒன் பை டூ இங்கே பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் ஒன் பை டூ ஓகே இப்போ பதினஞ்சு ஒன்றும் பதினாறாயிரும் பதினஞ்சு 2 பதினாறு பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் இங்கே பதினஞ்சு ரெண்டு பதினாறு பை ரெண்டு ஓகே இப்போ உள்ளே அடிச்சிடலாம் இல்லையா ஓரன் ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு பதினாறு அதேமாரி இங்கேயும் எட்டு ரெண்டு பதினாறுன்னு அடிச்சிடலாம் அடித்த பிறகு இப்போ பதினஞ்சையும் எட்டும் இருக்குது பதினஞ்சும் எட்டையும் பெருக்குங்க பதினஞ்சு டைம் பேருக்குனிங்கன்னா அவங்களுக்கு நூற்றி இருபது வரும் அதுக்கு ஸ்கொயரு இங்கே நூற்றி இருபது அப்படியே இருக்குது இப்போ நூற்றி இருபது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு அதோட ரெண்டு சீரோ சேர்த்துக்கிற ரெண்டே தான் நூற்றி இருபது இப்போ பதினாலாயிரத்தி நானூறுலேருந்து நூற்றி இருபதாக கழிக்கணும் நூற்றி இருபது கழிச்சிங்கன்னா என்ன வரும் பதினாலாயிரத்தி பதினாலாயிரத்தி நானூறு நூற்றி இருபது ஸீரோ பத்தில் ரெண்டு ஒன்று எட்டு மூணில் ஒன்று போனால் ரெண்டு நாலு ஒன்று பதினாலு இரநூத்தி எண்பது பதினாலாயிரத்தி இரநூத்தி எண்பது அப்படிங்கிறது பதினஞ்சாவது ஒன்று அடுக்குள்ள ஆன்சர்